யூடியூப் நண்பர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய அதிநவீன காலத்தில் தற்போதைய நேரம் மற்றும் நாம் இருக்கும் இடத்தினை இலவாக அறிவதற்கு உரிய முறை நமது கையில் உள்ள ஸ்மார்ட் ஃபோன், அதிலும் குறிப்பாக அதிலுள்ள ஜிபிஎஸ் சிஸ்டம். நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா, நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு நேரம் மற்றும் இருக்கும் இடத்தினை மிகவும் துல்லியமான முறையில் கணித்தார்கள் என்று? இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது ஜிபிஎஸ் சிஸ்டத்தினுடைய ஆரம்பத்திற்கு மிகவும் முக்கிய பங்காற்றிய ஒருவரை பற்றி. அவரை ஒரு சயின்டிஸ்ட் அல்லது இன்ஜினியர் என்று கூட சொல்லலாம். அவர் 10ஆம் நூற்றாண்டில் அப்பாசி ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர். அதனை கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம், அதாவது இஸ்லாமிய பொற்காலம் என்று கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் அவர் ஒரு பெண்மணி, அதிலும் குறிப்பாக மாஷா அல்லாஹ் அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தினை சார்ந்த முஸ்லிம் பெண். அவருடைய பெயர் மரியம் அல் இஜ்லியா அல்லது இஜ்லியா பின்த் இஜ்லி. இவர் 10ஆம் நூற்றாண்டில் சிரியாவில் உள்ள அலப்போ எனும் நகரில் பிறந்தார். தற்போது அந்நகரம் வடக்கு சிரியாவினை குறிக்கும். அவர் எப்போது பிறந்தார் அல்லது எப்போது இறந்தார் என்பது வரலாற்றில் இடம்பெறவில்லை. ஆனாலும் வரலாற்று குறிப்புகளின்படி கிறிஸ்துவுக்கு பின் 944ஆம் ஆண்டிலிருந்து 967ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வாழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஜ்லியாவுடைய தந்தையின் பெயர் அல் இஜ்லி. இவர் ஒரு புகழ்பெற்ற ஆஸ்ட்ரோலேப் தயாரிப்பாளர் ஆவார். அவர் ஒரு ஜியோகிராஃபர் மற்றும் ஒரு ஆஸ்ட்ரோனமர் கூட. ஆஸ்ட்ரோலேப் என்றால் தமிழில் உயர்விமானி என்று அழைக்கப்படும். ஆஸ்ட்ரோலேப் என்பது கையடக்கமாக உள்ள ஒரு வட்ட வடிவ ஒரு சாதனம் என்று கூட சொல்லலாம். இது என்ன, இது எதற்கு பயன்படுகிறது என்பதை பின்னாண்டுள்ள வீடியோவில் நாம் பார்க்கலாம். சிறு வயதிலிருந்து தன் தந்தையின் வேலைகளால் கவரப்பட்ட இஜ்லியா வாழ்க்கையின் லட்சியமாக ஆஸ்ட்ரோலேபினை டிசைன் பண்ணுவதற்கு அர்ப்பணித்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. மரியம் அல் இஜ்லியா வானியல் துறையில் வளர்ந்து வரும் நேரம் அவருடைய வேலையால் கவரப்பட்ட அலப்போ சிரியா நகரில் ஆட்சி புரியும் செயில் அல் தலுவா என்பவர் இஜ்லியாவிற்கு தனது அரண்மனையில் வேலை செய்யும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார். இவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆட்சியாளர் என்பதும் ஹம்தானிய ஆட்சியாளர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாம் ஆஸ்ட்ரோலோப் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். இது ஒரு நேரம் மற்றும் இருக்கும் இடத்தினை பார்க்கும் ஒரு டிவைஸ். முஸ்லிம்களுக்கு நேரம் மற்றும் இடத்தின் அமைவிடம் ஆகியன இன்றியமையாதவை. இஸ்லாமிய நேரக்கணிப்பு தங்கியிருப்பது சூரியன், சந்திரன் மற்றும் பூமியின் மாற்றத்தில்தான். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தொழுகைக்குரிய நேரம், பகலின் நேரம், ஏனைய கோள்களின் அமைவிடத்தை கணிக்க மிகவும் சிரமப்பட்டார்கள். மரியம் அல் இஜ்லியா ஒரு ஆஸ்ட்ரோலேபினை கண்டுபிடித்தார். அது வட்ட வடிவிலும் கையடக்கமும் ஆனது. இதனை கொண்டு துல்லியமாக நேரம், இடம், சூரியன் மற்றும் சந்திரனது அமைவிடம், நட்சத்திரம் மற்றும் கோள்களின் அமைவிடம் கூட இந்த டிவைஸினால் இலவாக கணிக்க முடியும். இதற்கு மேலதிகமாக பூமியை அச்சின் தள்ளாட்டம் கூட இதனால் கணப்பிட முடியும். தற்போது கூட இவ்வாறான ஒரு ஆஸ்ட்ரோலேபினை டிசைன் பண்ணுவது இலவான காரியமல்ல. இதனை டிசைன் பண்ணுவதற்கு ஸ்பெசிஃபிக்கான துறை சார்ந்த அனுபவம் மாத்திரம் போதாது, மாறாக பழுத்துறை சார்ந்த அறிவு மற்றும் அனுபவம் தேவை. இன்னும் கூறப்போனால் ஃபிசிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட சிக்கலான கணிப்புகள் இதற்கு தேவைப்படும். இந்த ஆஸ்ட்ரோலேபினை பயன்படுத்தி அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் நேரத்தை கணிப்பிடுவதற்கும் ஐவேளை தொழுகைக்குரிய நேரத்தை பார்ப்பதற்கும் சூரியன், சந்திரன், பூமி, நட்சத்திரம், ஏனைய கோள்களின் அமைவிடத்தை துல்லியமாக அறிவதற்கும் இதனை பயன்படுத்தினர். இந்த ஆஸ்ட்ரோலேபானது கடலில் கப்பல் பயணம் செய்பவர்களுக்கும் வணிக வியாபாரம் செய்பவர்களுக்கும் மார்க்கு அறிஞர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக அக்காலத்தில் விளங்கியது. 1990ஆம் ஆண்டு அமெரிக்காவில் புகழ்பெற்ற வானிலை ஆராய்ச்சி நிலையமான பெலோமர் ஒப்சர்வேட்டரியில் உள்ள ஹென்றி இ ஹோல்ட் என்ற வானிலை விஞ்ஞானி ஒரு சிறிய உபகோளுக்கு அல் இஜ்லியா என்ற பெயரை வழங்கினார். 7060 இஜ்லியா, அதாவது 70-60 இஜ்லியா என்ற கோட்நேம் கொண்டு உலக புகழ்பெற்ற நாசா அமைப்பினால் இது அழைக்கப்படுகின்றது. மரியம் அல் இஜ்லியாவுடைய வரலாற்றினை படித்த நேடி ஒக்கோஃபோர் என்ற நைஜீரியா அமெரிக்கா சேர்ந்த எழுத்தாளர் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் ஒன்றை எழுதுகிறார். அதற்கு அவர் பிந்தி என்று பெயரிட்டார். அந்த நாவலானது இஜ்லியாவுடைய கதாபாத்திரத்தினை பிரதானமாக தழுவியது. இந்த புத்தகம் உலக புகழ்பெற்ற நெபுலா அவார்டினை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நெபுலா அவார்டு என்பது சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகங்கள் எழுத்தாளர்களுக்காக அமெரிக்காவினால் வழங்கப்படுகின்ற மிகவும் உயரிய விருதாகும். இப்படியான ஒரு பெண் விஞ்ஞானியின் வரலாற்றை முதல் வீடியோவாக அப்லோட் பண்ணியதற்கு மெசஞ்சர் ஹூப்போ சேனல் அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறது.
இவ்வாறான சுவாரஸ்யமான மோட்டிவேஷனான வியக்கத்தக்க வீடியோக்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்காலத்தில் பதிவிட காத்திருக்கிறோம். மற்றொரு சுவாரஸ்யமான டாபிக்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாம்.